மத்திய நிதியமைச்சர் கேட்ட மரியாதையை தான் கொடுத்து விட்டதாகவும் தாங்கள் கேட்ட நிவாரண நிதி எங்கே எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று இதுகுறித்து அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். நாங்க என்ன உங்க அப்பு கூட்டு பணத்தை கேட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல இதாக தவிர இருக்கா, அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஒன்றிய நிதியமைச்சருக்கு உடனே என்ன பண்ணாங்க, டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உதயநிதிக்கு வகுப்பெடுத்தாங்க. மரியாதை கொடுக்கணும், மரியாதை இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு எனக்கு பாடெடுத்தாங்க. நான் உடனே திருத்திக்கிட்டேன். அடுத்த நாளே சொன்னேன், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நான் உங்களுக்கு மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல, எங்களுடைய மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்குறோன்னு நான் அடுத்த நாளே சொல்லிட்டேன். நாங்கள் நீங்கள் கேட்ட மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்கள் நாங்கள் கேட்ட பணத்தை எப்போ கொடுப்பீங்க? கொடுக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, நிதி உரிமை, மொழி உரிமை, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து தமிழை எப்படியாவது முடக்கணும்னு பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்து மாணவர்களுடைய மருத்துவ கனவை அழிச்சாங்க. இந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 21 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. அரியலூர் அனிதாவில் ஆரம்பித்து சென்னை ஜெகதீசன் சென்ற வருடம். என்ன காரணம், நீட் தேர்வு எங்களுக்கு வேணான்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, மருத்துவ கனவை அழிச்சிட்டிங்க. எப்படி இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு? இந்தியா முழுக்க இருந்தது, ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம நுழைய விடலை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த அடிமை கூட்டம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நீட் தேர்வை நுழைச்சி இன்னைக்கு 21 குழந்தைங்க இறந்துருக்குறாங்க. சென்ற முறை ஜெகதீஷ் சென்ற ஒரு பையன் சென்னையை எடுத்து, அந்த பையன் முத நாள் இறந்து போயிடுறான். அதற்கு அடுத்த நாள் அவங்க அப்பாவும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார், என் பையனை இழந்த சோகத்தினால் தாங்க முடியல, நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம எழுந்திருக்கிறோம். இந்த மொழி உரிமை, நிதி உரிமை, இதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னா ஒன்றியத்தில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யாரை கை காட்டுறவரோ அவர் ஒன்றிய பிரதமராக அமரணும்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி நாம ஜெயிச்சாக வேண்டும். தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஜெயிச்சாக வேண்டும்.